செய்ய ஆகர்ஷணம், வேப்பிலையால் ஹோமம் செய்ய துவேஷம் இல்லாமலும், மஞ்சள் வர்ண பருப்பு உப்பு மஞ்சள் கலந்து ஹோமம் செய்தால் சத்ரு ஸ்தம்பனமும் உண்டாகும். இரவில் தனியாக இருந்து கரித்தூள் சாம்பிராணி தசாங்கம் கலந்து ஹோமம் செய்ய எதிரிகள் அழிவார்கள். அருகம்புல் தேன் நெய் சர்க்கரை கலந்து ஹோமம் செய்ய நோயிலிருந்து விடுபடலாம். இந்த நட்சத்திரத்தை இந்த மந்திரத்தை மலையிலோ நதிக்கரையிலோ சிவாலயத்திலோ 100,000 தடவை ஜபித்து தேன் சர்க்கரை ஒரே வண்ணமாக உள்ள மாட்டின் பாலை கலந்து 300 முறை ஜெபித்து அதனை சாப்பிட எல்லா விஷமும் இறங்கும் என்பது மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அன்னை மிகவும் பெரிய அளவிலே நமக்கு பல விதங்களில் இந்த பகழாமுகி தேவியானவள் ஆகர்ஷணமாகின்றாள். எல்லா இடமும் அன்னையுடைய திருவரலாறு, எப்பொழுதுமே அன்னையுடைய அருள். இந்த அன்னையுடைய கவசம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு நம்மை அநாச்சரமான வார்த்தைகளிலிருந்து பொய்யற்ற தூய்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கவசமாக அன்னையுடைய கவசம் விளங்குகிறது. அன்னையுடைய கவசத்தை ஓதுபவனுக்கு வறுமை மாறும், செல்வந்தன் ஆவான் என்பது இந்த சனம். எந்த நேரமும் அன்னையுடைய நினைவில் இருப்பவர்களுக்கு, அன்னையுடைய ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கு, அன்னையுடைய மிகப்பெரிய துன்பங்கள் வரும்பொழுது அன்னையுடைய மூல மந்திரத்தை பனை ஓரியில் ரட்சையாக எழுதி அதை வலது கையில், ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள, அந்த அந்த ஆண் அல்லது பெண் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவார்கள். அஷ்டகந்தம் என்பது புனுகு, கஸ்தூரி, கோரோஜனை, குங்குமப்பூ, அத்தர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜா ஆகிய 8 வாசனை பொருள்களின் கலவையாகும். இதில் ஏதாவது ஒன்று கிடைக்காவிட்டால் சிலர் சந்தனத்தை சேர்த்து அஷ்டகல்வத்தையாக செய்கின்றனர். மொத்தத்தில் இந்த 8 விதமான வாசனை பொருட்களையும் கலவையாக இருக்க வேண்டும். இந்த கலவையை அன்னைக்கு சாற்றி பூஜிப்பவன் குபேரனாவான் என்பது உண்மை. பகழாமுகி தேவி மிக பிரம்மாண்டமான முறையில் அருளாட்சி செய்திருக்கக்கூடிய பல இடங்கள், அன்னையினுடைய திருவருள் கிருபை, அன்னையினுடைய ஆகர்ஷமான தன்மை, இவை அனைத்தும் நம்முடைய இடையே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகழாமுகி தேவியினுடைய அருள் கிருபையால் வாழ்வில் மிகப்பெரிய செல்வங்களை அடைந்தவர்கள் 100,000,000,000 கூறலாம். தாந்திரிக வித்தையிலே பீதாம்பர வித்தை என்பது அன்னையினுடைய சரஸ்வர நாமத்தை இவன் கூறுவான், அவனை பீதாம்பரதாரியாக மகாவிஷ்ணுவாகவே ஆகிறான் என்பது உண்மை. மோட்சராஜ்யம் கைகூட அன்னையை வழிபட்டே தீர வேண்டும் என்பது சட்டம். மிகப்பெரிய அளவிலே வாராகி தேவியை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பகழாமுகி தேவியை வழிபட்டாலே வாராகி தேவிக்கு இணையான பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மையும் கூட. வாராகி தேவிக்கு வாக் தேவி என்று பெயருண்டு. அந்த வாக்கை ஸ்தம்பரம் செய்பவளோ பகழாமுகி. பகழாமுகி தேவி வராகருடைய இன்னொரு அவதாரமாகவே தோற்றமளிக்கிறாள். இந்த தேவி 5 வித்தையாக தசமகா வித்தையில் கூறப்படுகிறாள். இந்த தேவி சுக்ல அஷ்டமி அன்று வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நாள். அன்னையின் நிறம் மஞ்சள், அன்னையினுடைய வஸ்திரம் மஞ்சள் ஆடை, மலர்கள் மஞ்சள் வர்ண பொருட்கள், ஆயுதங்கள் எதிரிக்கு எதிரியின் நாக்கு, திசையோத்தற்கு ஸ்தானம் அமிர்த கடல், ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றாள். ஏகவக்ர மகாருத்ரர் இவருடைய பத்ரனாக நாயகராக தோற்றமளிக்கின்றார். மூலமந்திரமோ ஓம் ஹ்ரீம் பகழாமுகி சர்வதுஷ்டானாம் வசம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீலக புத்தி நாசாய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா என்பது. காயத்ரி ஓம் பகழாமுகி ச வித்மகே ஸ்தம்பினேச தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் என்பது. தியானம் கம்பீராம் ச மதோன்மந்தாம் தப்த காஞ்சன சன்னிபாம் சதுர்புஜாம் த்ரைநயனாம் கலாசன சமஸ்திதாம் பீதாம்பரதராம் சாந்திர திருடபீன பயோதராம் ஓமகுண்டல சம்பூஷாம் பீதசந்திரார்த்தசேகராம் பீதபூஷண சம்பூஷாம் ஸ்வர்ணசிம்ஹாசன ஸ்திதாம் ஊர்த்தவகேஷ ஜடாஜூடாம் கரவழகாம்புஜாம் ப்ருஷூடி பீஷணானாம் சம்பக்காரண்யரூபிணீம் வாமே பாசாங்கு சௌசத்திம் தஸ்யாதிதேத் வரம் சுபம் தக்ஷ்ணே
கிராப்தே வஜ்ரம் கதா ஜிக்வா பானிஷா. அன்னை இன்றைக்கு இன்னொரு பெயர் வாராகி வராகருடைய அவதாரமாக தோற்றம் கொடுப்பவள். அன்னையுடைய திருப்பாத கமலங்கள் பட்டு அன்னை இந்த பூலோகவாசமாக இருந்த இடங்கள் ஹிமாச்சல பிரதேசத்தில் நல்கேடா, மத்திய பிரதேசம் சகனாபூர், தாதிதா பீதாம்பூர் பீடம், நோபல் காட்மண்டு, அருகில் பதானில் உள்ள நிவார் நகர், மாண்டி, குமாரா, வாரணாசி, அஸ்ஸாம் கவுஹாத்தி, பிஜப்பூர், பீகாரில் பிரஜா கோயில் போன்ற இடங்களிலே அன்னை தன்னுடைய அருளாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாள். அன்னை ஸ்ரீ வித்யார்த்த தந்திரம், யஜுர்வேதம், அபிசாரிக பிரகரணம், அதர்மண வேதம், பகலாசூத்ரம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணத்தில் மிகப்பெரிய அளவிலே அன்னை பேசப்படுகின்றார். உம்முடைய புற எதிரிகளை வெல்ல வேண்டுமா? அன்னை எதிரிகள்னா காமக்ரோதம் முதலியவற்றை வெல்ல வேண்டுமா? அன்னையுடைய அருளால் குபேரன் போன்ற செல்வத்தை அடைய வேண்டுமா? நல்ல பதவியும் உலகத்தையும் ஆட்டி படைக்க வேண்டுமா? அன்னை பகிழாமுகியை வழிபடுங்கள். நிறைந்த செல்வமுடன் நீக்கமர நிறைந்த தெய்வம், குரணிமா கடகளாக நின்றிருக்கக்கூடிய தெய்வம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிறை செல்வத்தை அடிப்படையாக கொண்ட தெய்வம், குருவே தானாக மாறி குருவர்ணமாகிய மஞ்சளையே தானாக மாற்றிய தெய்வம், தங்கம் போன்று ஜெரிக்கக்கூடிய அன்னையுடைய தெய்வம், மஞ்சளே தன் ஆடையாக உடுத்து குருவருளையும் திருவருளையும் அளவில்லாத அளவிற்கு பெற்றுத்தரக்கூடிய தெய்வம் பகழாமுகி. நிறை செல்வத்தை வேண்டுவோர், நீக்கமர நிறைந்த அருளை வேண்டுவோர், எங்கும் நிறைந்திருக்கும் கருணா கடலாகிய பகழாமுகியை தேவியை வழிபட வேண்டும். நிறை செல்வமே, நீக்கமறின்ற இந்த தெய்வமே, மனதால் காயத்தால் உன் பாதம் தொழுது தொண்டனிட்டு மடியவருக்காகவே நீ இறங்கி வந்த தெய்வம் என்பதை மனதில் நினைத்து, பகழாமுகி தெய்வம் பிரம்மாஸ்திரத்திற்கு ஈடானது. பகழாமுகி தெய்வத்தினுடைய மந்திர பிரயோகம், பகழாமுகி தேவியுடைய மந்திர பிரயோகம் பிரம்மாஸ்திரத்து வித்தைக்கு இடையானது. சத்ருக்கள் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கும் இந்த மந்திரத்தை மனதால் காயத்தால் ஜபித்து மேல் நோக்கிய பார்வையில் ஸ்ரீபுரக்கோட்டையில் பயணப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய நோக்கம். அன்னையுடைய அருள் கிருபை உங்கள் மீது முழுவதும் இறங்குவதற்காகவும், அன்னையுடைய அருள் ஆற்றல் உங்கள் மீது முழுவதுமாக இறங்குவதற்காகவும், இக்கணமும் அன்னையுடைய திருநினைவு உங்களை விட்டு மாறாதிருக்கவும் பகழாமுகி தேவியை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவள் பாதத்தை இறுக்க பற்றுங்கள். அன்னை உங்களுக்கு அருள்வாள். ஆட்சி செய்யும் தெய்வத்தை அணைத்து செல்லுங்கள். வாழ்வு வளம் பெறும். எங்கும் நிறைந்த சக்தி நீக்கமர நிறைந்திருக்கும் காட்சியில் எப்பொழுதுமே அன்னையுடைய திருவருள் கிருபை, எப்பொழுதுமே அன்னையுடைய திருவருள் கடாட்சம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் வழிபடும் ஒரே தெய்வம் பகழாமுகி தெய்வம் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள் என்று நினைக்கின்றோம். ஆனந்தமாய் நிறைந்த அமுதமாக நிற்கும் என் தெய்வம் உங்களுடனே இருக்க வேண்டும் என்று காட்சி கொண்டு குருவருளும் திருவருளும் பெற சாக்த உபன்யாசல் அனைவருக்கும் பகழாமுகி தேவியின் திருவருளி கமலத்தார் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரி ஆகிய பகழாமுகி தேவியுடைய திருப்பாத கமலங்களே சரணம். ஓம் பகழாமுகித்யே நம. ஓம் பகழாமுகித்யே நம. ஓம் பகழாமுகித்யே நம. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ பகழாமுகி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். பகழாமுகி தேவி என்கின்ற உன்னத பெருமாட்டியினுடைய அஷ்டோத்திர ஸ்தோத்திரம் இது. பிரம்மஸ்மாத்ர ரூபேணி தேவி மாதா பகழாமுகி, சிக்ஷத்யை ஞான ரூபா சப்ரம்ஹாந்த்ரதாயினி, மகாலக்ஷ்மி மகாவித்யா மகாமத்ரிபுரசுந்தரி, புவனேஷி ஜெகன்மாதா பார்வதி சர்வமங்களா, லலிதா பைரவி சாந்தா அர்ணபூலா குலேஸ்வரி, வாராகி சின்னமஸ்தா சதாரா காளீச சரஸ்வதி, ஜகத்பூஜ்யா மகாமாயே காமேஷி பகமாலினி, தக்ஷபுத்ரி சிவாங்கஸ்தா சிவரூபா சிவப்ரியா, சர்வசம்பத்கரி தேவி சர்வலோகவசங்கரி, வேதவித்யா மகாபூஜ்யா பக்தே த்வேஷி பயங்கரி, ஸ்வதம்பா
தம்பினி சாதுஷ்டதம்பக்காரிணி பக்த பிரியா மகா போகா ஸ்ரீ வித்யா லலிதாம்பிகி மைனாபுத்ரி சிவனந்தா மாதங்கி புவனேஸ்வரி நரசிம்ஹி நரேத்ரா சத்ரூபா நரோத்மா நாகினி நாகபுத்ரி சநாகசராஜிதா உமாபீதாம் பாபீத புஷ்பா சபீதாம்பர பிரியா சுபாம் பீதகந்த பிரியா ராமாம் பீதரத்னார்ச்சிதா சிவா அர்த்தச்சந்திரதரி தேவி காதாமுத்காரதாரிணி சாவித்ரி திருபதா சுத்தாம் சிக்த யோகரகா விவர்தினி விஷ்ணு ரூபா மகோத்மோகாம் பிரம்மரூபா ஹரிப்பிரியாம் ருத்ரரூபா ருத்ரசக்தி சித்மயி பக்தவச்சலாம் லோகமாதா சிவா சந்தியாம் சிவபூஜ ஜனசத்யாராம் தனயக்ஷா தானே ஸ்ரீசா சந்தர்மதாம் தனதாதானாம் தனசண்டப்பதகாரி தேவீம் சும்பஸ்வசுரா நிவர்தினீம் ராஜேஸ்வரீம் தேவி மகிஷாசுரமர்த்தினீம் மதுகைடபகந்தரீ சா ரக்தபீஜ விநாசினி தும்ராட்சை தேஹந்தரீ சபாண்ட சுரவிநாசினி ரேணுபுத்ரி மகாமாயாம் பிரம்மாரி பரமப்பிரியாம் ஜ்வாலாமாலினி பத்ரகாழி பகழாசத்ருநாசினி இந்திராணி இந்திரபூஜாம் சகுகமாதா குணேஸ்வரீம் வஜ்ரபாததரா தேவீம் ஜிக்வாமுத்ராதாரணீம் பக்தானுக்ககரீம் தேவி பகழா பரமேஸ்வரீம் அஷ்டத்ரசதம் நாமம் பகழாயஸ்துதப்படேம் த்ரிபுவாதாம் விமுர்முக்தாம் லக்ஷ்மி தைரியவமானுப்யாம் பூதரேதன் பூதப்ரேத பிசாசக்ரஹம் பீடானி வாரணம் ராஜானோம் வசமாயந்தீம் சர்வேஸ்வர்ய சவிந்ததீம் நானா வித்யாம் சலபதே ராஜ்யம் ரப்கணோதி நிச்சிதம் புத்திமுத்தி மோர்மியோதி சாக்தான் சிவசமே பவே. ஸ்ரீ பகலாமுகி தேவீசரன் ருக்னயாமடத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த சர்வ சித்திகளையும் ஆழும் மகாள் அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தால் அன்னை பகழாமுகியின் அருள் விரைவில் கிடைக்கும். இதனை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மியை வந்தடைவார்கள். இந்த பாராயணத்தால் பூதம் பிரேதம் பிசாசுகளின் தொல்லைகளில் இருந்து விடல்படலாம். நவக்கிரகங்களின் தொல்லையால் அவதிப்படுவோர் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் நிவர்த்தி அடையலாம். இதனை பாராயணம் செய்வதால் அரசனும் வசமாவான், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதனை பாராயணம் செய்பவனுக்கு சகல கலைகளும் சித்திக்கும். இதை தொடர்ந்து பாராயணம் செய்வதற்கு முத்தி ஏற்பட்டு சிவனுக்கு சமமான் என்று ருத்ரயாமடம் கூறுகின்றது. அனைத்திலும் இனி அன்னையினுடைய திருநாமங்களை தொழுகின்றோம். பகழாமுகி தேவி உங்கள் இல்லத்தில் நிறைந்திருந்து அனைவருக்கும் அருள் கடாட்சத்தை தர ஆசீர்வதிக்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.